ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 19/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துபிதியை மாலை 4:07 பின்பு திருதியை. நட்சத்திரம் போராடம். பிற்பகல் 2:18 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஸ்தம்போல் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிலையான உத்தியோகத்திற்கும் நிரந்தரமான வருமானத்திற்கும் இன்றைய நாள் வழிவகுக்கும். கட்டிட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகமாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கூட இருந்தே குளிபரிக்கிறவங்களை அடையாளம் கண்டுகொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. மாய புன்னகையும் மந்திர சொல் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஒய். எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஆட்சி பெற்ற ராசி அதிபதியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில குடும்பங்களில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் தடைபட்ட சுப காரியங்கள் நடைந்தேறும். கடந்த காலங்களில் அயல்நாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பானவராயர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ.
அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகா ஓகோ என்று பேசுறவங்க கிட்ட அமைதியாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்டயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஜி. தனித்து நின்றே ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால லாபங்களை எதிர்பார்க்கிறத விட உடல் க்ஷேமங்களை பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஒய். இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, பூமி விற்பனை செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகமாக கூடிய வாய்ப்பு உருவாகும். கலைத்துறையை எதிர்பார்த்தவர்களுக்கு, கலைத்துறைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நல்ல கலையுலக வாய்ப்பு அமையும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவங்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்டயன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் முயற்சித்த வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி மிகுதியாகும். உள்நாடு சம்பந்தப்பட்ட சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்டயன் ஏழு, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிக்கு
தேவையான திட்டங்களும் இன்றைய நாளில் உருவாகும். மாலை நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹயக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி, அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் டி யு. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை கடைபிடித்த ஒரு சில பாக்கியவதிகளுக்கு பெருமையான மாங்கல்யம் அமையும். ஏற்கனவே குடும்பம் ஆனவர்களுக்கு, அதாவது குடும்பம் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு குதூகலமான அமைதியான திருப்தியான வாழ்வியல் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர், அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் FX. தகரத்தை கூட தங்கமாக்கக்கூடிய வல்லமை பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும், அதாவது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும். இரும்பு, மரம், உர விற்பனை, விவசாயம் மற்றும் இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரதராஜ பெருமாள், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குரு பகவானுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சந்திர பகவான் ராசி அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவங்க நீண்ட நாளாகவே சொந்த தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த முயற்சிகளும் ஆசைகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான காலங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தேகமில்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர், அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் TV. பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் அமையாதவர்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க, அதாவது 2 எழுத்து கம்பெனியில் 4 வருஷமாக வேலை செய்கிறோம், பதவி உயர்வே கிடைக்கலையே அப்படின்னு பரிதவிச்சவங்க இந்த எண்ணால் உங்களுக்கான பதவி உயர்வை பெறக்கூடிய தகுதி மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. உ
விகல்ப பரிவர்ஜிதாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விகல்ப பரிவர்ஜிதாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல நேரம் என்பது நிச்சயமான உண்மை. அந்த நல்ல நேரம் வரும் வரை உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.